வணக்கம். நான் நல்லி ஆர் கோபிநாத். நான் வந்து எலும்பியல் மருத்துவராக இருக்கேன். அப்போலோ ஸ்பெக்ட்ரா ஹாஸ்பிட்டல், எம்ஆர்சி நகர், சென்னையில் வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் முழு மூட்டு மாற்று சிகிச்சை செய்கிற வல்லுநர். முட்டி, அதாவது முழங்கால் மூட்டு, இடுப்பு மூட்டு, இதெல்லாம் மாத்துறதில், இதை வந்து முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சைன்னு சொல்கிறோம், இதில் வல்லுநராக இருக்கேன். நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட உங்கள் பேச போகிறேன். என்ன விஷயம்னா, முட்டி வலிக்கு எப்படி வீட்டிலே வைத்தியம் செய்கிறது, வீட்டு வைத்தியம் உதவுமா, உறுதியாக வீட்டு வைத்தியத்தை வச்சு எப்படி மூட்டு வலியை குறைச்சிக்கிறது. முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மூட்டுக்களில் ரெண்டு எலும்பு இருக்கும், மேலே ஒரு எலும்பு, கீழே ஒரு எலும்பு. எப்பயுமே எல்லாருக்குமே மூட்டு நிறைய பேருக்கு வலிக்கிறதுனா முழங்கால் மூட்டு இல்லை கால் மூட்டு தான். இந்த முழங்கால் மூட்டில் தொடை எலும்பு இருக்கும், கால் எலும்பு இருக்கும். தொடை எலும்பை ஃபீமர்னு சொல்லுவோம், கால் எலும்பை டிபியான்னு சொல்லுவோம். இந்த எலும்புகளோட முனைகளில் வந்து வழவழப்பான ஒரு பாதுகாப்பு சதை இருக்கும், எலும்பை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அது பேர் காட்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் குருத்தெலும்புன்னு சொல்லுவோம். இந்த குருத்தெலும்பை பாதுகாக்கிறது தான் முக்கியமான விஷயம். குருத்தெலும்பு பாதுகாப்பாக இருந்ததுன்னா முட்டி வலி இருக்காது. முட்டி வலி குருத்தெலும்பு இல்லாமல் நடுவில் அல்ல இடையில் இருக்கிற சதைகள், ஜவ்வு, அந்த மாதிரி ஒரு பொருள்லேருந்தும் வலி வரலாம். அதையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணுன்னா, சுற்றி இருக்க சதைகள் நல்லா பலமாக இருந்ததுன்னா உள்ளே இருக்க பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கும். சுற்றி இருக்க சதை தான் தசை அல்லது மசில்னு சொல்லுவோம். தசையை தினந்தோறும் உடற்பயிற்சி மூலம் நல்லா பலப்படுத்தி வச்சுக்கணும். எல்லாருமே உடற்பயிற்சி செய்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம முட்டிக்காக வேண்டிய உடற்பயிற்சி எல்லோரும் சாதாரணமாக செய்யக்கூடியது இந்த ஹாஃப் ஸ்குவாட், இல்லைன்னா அந்த தோப்பு கரணம், பாதி அளவுக்கு தோப்பு கரணம் போட்டாலே போதும். ஸோ அதுவே இந்த தொடை தசைகளை வந்து பலமாக வச்சுருக்கோம். தொடை தசை ஆரோக்கியமாக நலத்தோடு இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற குருத்தெலும்புன்ற காட்டிலேஜ் வழவழப்பாக இருக்கும். அது இல்லாமல் வலி வந்துருச்சுன்னா எப்படி நிவாரணம் பெறுறது வீட்டுக்குள்ளவே? நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வெந்நீர் ஒத்தடம் வைக்க தெரியும். வெந்நீர் வச்சுட்டு ஒரு டவலில் வச்சு அது மேலே முட்டியை சுற்றி வைக்கலாம். ஐஸ் கட்டிகளை ஒரு கவரில் வச்சு முட்டியை சுற்றி வைக்கலாம். ஐஸ் கட்டியோ இல்லை வெந்நீர், ரெண்டுமே வலி குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல உதவியாக இருக்கும். மூட்டுக்குள்ளே வீக்கம் இருந்தால் கூட இந்த ஐஸ் கட்டி வெந்நீர் ஊற்றணும் குறைக்கும். வலி குறைஞ்ச பிறகு பயிற்சிகள் ஆரம்பிக்கலாம். வலியோட பயிற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது. வலி இருக்கிற சமயத்தில் தரையில் சமணம் போட்டு உட்காராமல் இருக்கலாம், படி ஏறி இறங்காமல் இருக்கலாம். இதெல்லாம் வலி அதிகப்படுத்தும். சிறிது நாட்களுக்கு மட்டும்தான், கொஞ்ச நாளுக்கு படி ஏறாமல் இருக்கலாம், கொஞ்ச நாள் தரையில் உட்காராமல் இருக்கலாம். வலி போயிடுச்சுன்னா திரும்பி பழைய மாதிரியே படியெலாம் ஏறலாம், தரையிலையும் உட்காரலாம். வலி போன உடனே முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பயிற்சிகள், உடற்பயிற்சி, தொடைக்க வேண்டிய தொடை தசைகளுக்கு வேண்டிய பயிற்சிகளை மறக்காமல் செய்யணும். மேற்கொண்டு கூட சில நேரத்தில் இந்த ஊன்றுகோல், வாக்கிங் ஸ்டிக், அதெல்லாம் டெம்பரரியாக சில நாட்களுக்கு பயன்படுத்தலாம். வலி இருக்க சமயத்தில் வலி போயிடுச்சுன்னா ஊன்றுகோல் இல்லை வாக்கிங் ஸ்டிக் தேவைப்படாது. இதுவே மூட்டு வலியை வீட்டிலே பாதுகாக்கிற வழிகளாகும். நன்றி, வணக்கம்.